மனிஷா யாதவிடம் பாலியல் தொந்தரவு செய்தார், அநாகரிகமாக நடந்து கொண்டார், அருவறுப்பாக பேசினார். நிலைமையை புரிந்து கொண்ட சீனுராமசாமி நடிகர் சங்கத்திடம் புகார் கொடுக்காமல் நேராக நந்திதாவை ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பை முடித்து விட்டார். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய கேள்வி என்னென்னா, திரிஷாவை பற்றி மன்சூர்லியான் சொன்னார் என்ற உடனே தேசிய மகளிர் ஆணையத்துக்கு புகார் கடிதம், ஐஜிக்கு புகார் கடிதம், ஐஜியிலிருந்து இந்த மன்சூர்லியான் மன்னிப்பு கேட்டவர் தான் விட்டுருக்கீங்க. ஒரே நாளில் இவ்வளவு நடந்து முடிஞ்சுது. ஆனால் மனிஷா யாதவ் இப்படி பகிரங்கமாக டைரக்டர் தயாரிப்பாளர் சீனுராமசாமி மீது புகார் சொல்லியிருக்கிறாரே, இதற்கு நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மிஷ்கின் சீனுராமசாமி செய்யாததையா மன்சூர் அலிகான் செய்தார்? அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. பிரபல நடிகை பேட்டி. முதல்ல சீனுராமசாமி விஷயத்தை பார்த்துருவோம். சீனுராமசாமி ஆரம்பத்தில் ராஜ் தொலைக்காட்சியில் கேமராமேனாக பணியாற்றியவர், மிகவும் திறமையான ஒளிப்பதிவாளர். இதன் காரணமாக அவர் சினிமாவுக்கு வந்தார். துணை இயக்குநராக வாழ்க்கையை தொடங்கி இயக்குநரானார். பல சமூக விழிப்புணர்வு படங்களை எழுதி இயக்கியவர் சீனுராமசாமி என்பது குறிப்பிடத்தந்தது. ஆனால் சீனுராமசாமி மட்டும் பாடி டிமாண்டுக்கு விதிவிலக்கானவராக இல்லை, அவருக்கும் பாடி டிமாண்ட் உண்டு. இடம் பொருள் ஏவல் என்ற படத்தில் முதலில் நடிக்க நடிகை மனிஷா யாதவை ஒப்பந்தம் செய்தார். மனிஷா யாதவிடம் பாலியல் தொந்தரவு செய்தார், அநாகரிகமாக நடந்து கொண்டார், அருவறுப்பாக பேசினார். இதனால் ஒரு வாரம் நடித்த பிறகு அந்த படத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று, படப்பிடிப்புக்கு வர முடியாது என்று அடம் பிடித்தார் மனிஷா யாதவ். நிலைமையை புரிந்து கொண்ட சீனுராமசாமி நடிகர் சங்கத்திடம் புகார் கொடுக்காமல் நேராக நந்திதாவை ஒப்பந்தம் செய்து படப்பிடிப்பை முடித்து விட்டார். படப்பிடிப்பு முடிந்து பல ஆண்டுகளாயும் இன்னமும் இடம் பொருள் ஏவல் படம் வெளியாகவில்லை. இந்த சூழ்நிலையில் இயக்குனர் சீனுராமசாமி நடிகை மனிஷா யாதவை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று யூடியூப் சேனலில் வெளிவந்தது. இதை பார்த்ததும் துடித்து போன சீனுராமசாமி யூடியூப் சேனலிடம் முறையிட்டார். உடனடியாக யூடியூப் சேனல் சீனுராமசாமி விருப்பத்துக்கிணங்க அந்த பதிவை விலக்கி கொண்டது. ஆனால் பிரச்சனை இத்துடன் முடியவில்லை. மனிஷா யாதவ் சமீபத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார், என்னை இயக்குனர் சீனுராமசாமியை துன்புறுத்தியது உண்மைதான், அநாகரிகமாக நடந்து கொண்டார், அருவறுப்பாக பேசினார், இதனால் தான் சீனுராமசாமி இயக்கிய படத்திலிருந்து நான் விலகினேன், இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லிவிட்டார் மனிஷா யாதவ். நம்முடைய கேள்வி என்னென்னா, மன்சூர் அலிகான் ஏதோ வாய் வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக தேசிய மகளிர் ஆணையம் வரை புகார் கொடுத்தார்கள், அதை தவறு என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது மனிஷா யாதவ் சொல்லியிருக்கிறாரே, இதற்கு இயக்குனர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? சீனுராமசாமியிடம் விளக்கம் கேட்க வேண்டுமா இல்லையா? இல்லைன்னா இது ஒரு அசிங்கமாக பிரச்சனையாக போயிட்டே இருக்கும். நான் சொன்னால் தப்பு, அவங்க சொன்னால் தப்பு இல்லையா? இது மட்டுமா? சில மாதங்களுக்கு முன்பு இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் மிஷ்கின் ஒரு விஷயத்தை சொன்னார், என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தியவர் நடிகை பாவனா. முதல் படத்திலேயே எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. பாவனா என்னை சந்தோஷப்படுத்திய மாதிரி வேறு யாரும் சந்தோஷப்படுத்தியதில்லை என்று சொன்னார். நான் கொஞ்சம் ஃபில்டர் வச்சு பேசியிருக்கேன், இதை விட இறங்கி வந்து தான் மிஷ்கின் பேசினார். சரி, மிஷ்கின் பேசிய பொழுது இந்த நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் எங்கே போனது? குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்ததா? ஒரு நடிகை பற்றி இந்த அளவுக்கு தரக்குறைவாக ஒரு இயக்குனர் பேசியிருக்கிறாரே,
நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா வேண்டுமா? அப்பெல்லாம் சும்மா இருந்தாங்க. அது மட்டுமல்ல, 5 வயதிலிருந்து சினிமாவில் நடித்து கொண்டு படங்களை தயாரித்து கொண்டு படத்தை இயக்கியவர் குட்டி பத்மினி. ஆரம்ப காலத்தில் பொதிகை சேனலில் டிவி தொடர்களில் முதலில் லாபம் சம்பாதித்தவர், அதிக டிவி தொடரை தயாரித்தவர் மரியாதைக்குரிய சகோதரி குட்டி பத்மினி. என்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவார். மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த திறமையாளர். அவர் தான் எல்லா சேனல்களுக்கும் முதலில் டிவி தொடர்களை தயாரித்து கொடுத்தார். அதற்கு பிறகுதான் நிறைய படப்பிடிப்பு தயாரிப்பு நிறுவனங்களே டிவி தொடர்களை தயாரிக்க ஆரம்பித்தவன. அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் போட்டு பதிகிரங்கமாக உடைத்து விட்டார். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் சினிமாவில் முன்னேறவே முடியாது. அது மட்டும் இல்லை, சினிமா பிரபலங்கள் வெர்ஜினாக கேட்குறாங்க, வெர்ஜின் பொண்ணாக கூட்டிட்டு வா, அப்போ தான் சான்ஸ் கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் குட்டி பத்மினி எந்த தயாரிப்பாளரையோ எந்த இயக்குநரையோ சொல்லவே இல்லை. பொத்தாம் பொதுவாக சொன்னார். பொத்தாம் பொதுவாக சொன்னாலும் பயில்வான் ரங்கநாதன் சொன்னால் தப்பு, குட்டி பத்மினி சொன்னால் தப்பு இல்லையா? நான் மட்டும் பாடி டிமாண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தைகளை சொன்னால் பயில்வான் ரங்கநாதன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. நான் ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசுவதே இல்லை. சினிமா நடிகர் நடிகைகளில் சிலர் சாக்கடையாக இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். அடையாளம் காட்டியதோடு அவர்களை சினிமாவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தவிர எனக்கு ஒன்றும் இல்லை, நானும் சினிமாக்காரன் தான். சினிமாவில் போகிற இடங்கள்லாம் நல்ல மரியாதை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சினிமாக்காரங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்? இதனால தானே இதற்குத்தான் ஒரு முற்றுப்புள்ளி காண வேண்டும் என்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் முற்றுப்புள்ளி வராது. ஏன்னா காலங்காலமாக பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது சினிமாவில் இருக்குது. அது எல்லா நடிகைகளும் கலங்கனராவத்து முதல் கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். தமிழிலும் பல நடிகைகள் சொல்லியிருக்கிறார்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எப்படி தப்பிப்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பான். நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற அரக்கனிடம் வந்து எப்படி உங்களை மீட்டுக்கொள்கிறீர்கள் என்பது தான் விஷயம் இன்னும் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு குட்டி பத்மினி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தவர், நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தவர், இன்றைக்கி டிவி தயாரிப்பாளர் சங்கத்திலும் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் நம்ம குட்டி பத்மினி. அது மட்டுமில்லை, நடிகைகள் தயாரித்த பல தொடர்களில் இயக்குநர்கள் பாடி டிமாண்டு காரணமாக அந்த நடிகைகளை டார்ச்சர் செய்தார்கள், படப்பிடிப்பின் போதே படுக்கைக்கு அழைத்தார்கள். இது பற்றி சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளரும் நடிகைகிட்ட போய் சொன்னோம்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போம்மா, இல்லைன்னா நீ இறந்து போய் இவருக்கு பதிலாக வேற ஒருவர் நடிக்க போகிறாருன்னு போட்டுடுறோம், பரவாயில்லையா? சொன்னவர் தயாரிப்பாளரான ஒரு நடிகை, இதை மறுக்க முடியுமா? எனவே தான் மன்சூர் அலியானை மட்டும் பலியிடாக்குகிறீர்களே, இவர்கள் மீதெல்லாம் உங்களுடைய நடவடிக்கை என்ன? இதுதான் டோல்கேட் சேனலுடைய கோரிக்கை. இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய கேள்வி என்னென்னா, திரிஷாவை பற்றி மன்சூர் அலியான் சொன்னார் என்ற உடனே தேசிய மகளிர் ஆணையத்துக்கு புகார் கடிதம், ஐஜிக்கு புகார் கடிதம், ஐஜியிலிருந்து இந்த மன்சூர் அலியான் மன்னிப்பு கேட்டவர் தான் விட்டுருக்கீங்க. ஒரே நாளில் இவ்வளவு நடந்து முடிஞ்சுது. ஆனால் மனிஷா யாதவ் இப்படி பகிரங்கமாக டைரக்டர் தயாரிப்பாளர் சீனுராமசாமி மீது புகார் சொல்லியிருக்கிறாரே, இதற்கு நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? சீனுராமசாமியிடம் விளக்கம் கேட்குமா? மனிஷா யாதவிடம் விளக்கம் கேட்குமா? இதுதான் நமது தரப்பு கேள்விகள். நேரில் இதுபோன்ற யதார்த்தமான தகவல்களுக்கு டோல்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.